இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்யலட்சுமி சீரியலில் நம்ம எதிர்பார்த்த சம்பவம் நடந்தாச்சு. என்ன அப்படின்னா வந்து எழிலுடைய அந்த மொத்த கேரக்டருமே, அதாவது வந்து இந்த குடும்பத்துக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், அவர் இந்த குடும்பம் ஒன்றா இருக்கணும், அந்த குடும்பம் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு அங்கே யாருமே ஒழுங்காக நடந்துக்கிறது இல்லை. அவங்க அப்பா வந்து ஒரு மட்டமான ஒரு காரியத்தை பண்ணி அவங்க அம்மாவை ஏமாற்றி அவங்க அம்மாவை வாழ்க்கையில் ஒன்றா இருந்த போது நிம்மதியாக இருக்க விடாமல், வெளில போய் நிம்மதியாக இருக்க விடாமல் கோபி இப்போ வந்து தனியாக அவர் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துட்டு இவங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இனியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வந்து இது வரைக்கும் வந்து 16 வயசு குழந்தை மாதிரிலாம் நடந்துகிட்ட மாதிரிலாம் இல்லை. எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 8 வயசு 7 வயசு மாதிரி தான் வந்து என்னென்னா அப்படின்னு எழுதிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் தப்பு செஞ்சு பாக்கி அவருக்கு திட்டு வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. செடியனை பற்றி சொல்லவே தேவையில்ல, சுயநலத்துக்கெல்லாம் சுயநலம். ஒரு குட்டி கோபி மாதிரி தான் அவருடைய கேரக்டர். அதில் வந்து அவரெல்லாம் எப்படி ஜெனி லவ் பண்ணாங்க நமக்கு பெரிதாகமாக இருக்கும். ஈஸ்வரி ஒரு இருக்கிறதுலே ஒரு மோசமான ஒரு கேரக்டர். தான் சாதிச்சு நினச்சதை சாதிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. எவ்வளோ தப்பு தான் பையன் செஞ்சாலும் பையனை விட்டு கொடுக்காத ஒரு மோசமான மாமியார் இவங்க. இந்த குடும்பத்தை ஒன்றா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போ வந்து எழில் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து நான் வந்து அமிர்தாவை வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்து வர்ஷினியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வாக்குறுதி கொடுக்க போறாரு. இது அமிர்தாட்ட வேற சொல்லிடுறாரு, நான் உங்க வாழ்க்கையில் வந்தது தப்பே, என்னை விட்டுருங்க, நான் வந்து வர்ஷினியை கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஏன்னா வந்து எங்க பாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கிளம்பி வந்துடுறாரு. இப்போ அந்த கல்யாண சம்பவத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் போட்டோஸ்லாம் ஆல்ரெடி நிறைய போட்டோஸ் லீக் ஆகிட்டே இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா எழில் வர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு போஸ்டர் இருக்கு. அங்கே பார்த்தா ராதிகா மயு எல்லாருமே இருக்காங்க, செடியன் வினியா எல்லாரும் இருக்கணும். அதே சமயத்தில் அந்த மண்டபத்தில் கரெக்டாக வந்து அமிர்தாவும் வந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துருந்துச்சு. பார்த்தா வந்து கல்யாண மேடையில் அந்த மன மேடையில் உட்காந்துருக்கும் பொழுது எல்லாரும் தாலி கட்ட போகிற நேரத்தில் அப்படியே பழைய காலத்து படங்களை நிறுத்துங்க அப்படின்னு ஓடி வந்து அவங்க குழந்தைங்க வயிற்றுல வளருது அப்படிங்குவாங்கல்ல அந்த மாதிரி இந்த அதே டைலாக் எல்லார்ட்டையும் அதே மாதிரி இங்கே வந்து அமிர்தா வந்து நிறுத்துங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. பார்த்தா அது வந்து பாக்கியா தான் சாதிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா வந்து பாக்கியா வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த கல்யாண மேடையில் பாதியில் வந்து எழில கூப்பிட்டு பாதியில் நிற்கிறாங்க. எல்லாரும் பார்த்து ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. அதாவது இந்த கல்யாணம் வர்ஷினி கூட நடக்காது, நடந்தால் அமிர்தா கூட தான் நடக்கும். என் புள்ள வாழ்க்கை தான் முக்கியம், அந்த வீடு ஒன்றும் முக்கியம் இல்லை, அவன் எவ்வளோ வருத்தப்பட்டுருவான் அந்த குடும்பத்துக்காக பண்ணியிருக்கான்னு தெரியும் அப்படின்னு தைரியமாக ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. பாக்கியா எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி ஆக போகுது. ஈஸ்வரி முகத்தில் கையை பூசணமாக நடக்க போகுது. நம்ம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ட்ராமாலாம் போட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா நடக்கலையே அப்படின்னு நடக்க போகுது. இந்த விஷயத்தை பாக்கியா தான் செய்கிறாங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு பார்த்து நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அதான் உண்மை. அது உண்மையாச்சுன்னா பாக்கியாவுக்கு நம்மளே கை தரலாம். பாக்கியா பரவாயில்ல, முதுகெலும்பே இல்லை உங்களுக்கு, எப்படி தான் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்ததுக்கு தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கீங்க, சூப்பர் பாக்கியா அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அந்த முடிவை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்ஸ். இடம்பொருள்